சென்னை பரபரப்பா இயங்கிக் கொண்டிருக்க இந்த வேலையில நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ கிடைச்சிருக்காரு. அவர் அரஞ்சே சூப்பர் ஹீரோவான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. பட் இருந்தாலும் இப்ப அவர் தான் நெட்ல ஹாட் டாபிக். நான் வாழ்க்கையில பெருசா நினைச்சது என் ப்ரொஃபஷன் தான். ஆனா இப்போ ஒரு மணி நேரம் லேட் ஆனாலே உயிரே போற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு நாளா காணும். இந்த இன்சிடென்ட் சென்டர் ஆஃப் தி சிட்டில நடந்திருக்கு. An election time வேற. ஒரு போலீஸ் கூடவா இல்ல? இல்லையே. என்னையா ஆட்சி மாறணும்னு ஆசையா இருக்கா உனக்கு? ஒரே நைட்ல இந்த ஆளுங்கட்சியோட லட்சணத்தை உரிச்சு காட்டிட்டப்பா. சரியோ தவறோ எனக்கு மேல இருக்கிறவங்க சொல்றத நான் கேட்டவங்க. பிரச்சனை பெருசாவாம பாத்துக்கோயா. ஈவினிங்குள்ள இஷ்யூ நம்ம ஃபேவரா மாறணும். நமக்கு காசு தரவங்களுக்கு எதிரா நம்மளே நியூஸ் போட்டா இந்த சேனல் எப்படி நடத்த முடியும்? ஸ்டேட்டஸ் போட என்ன ஆயிருச்சு? ஒரு செல்ஃபி எடுத்து போட்டிருந்தீங்கன்னா லைக்ஸ் குமிஞ்சிருக்குமே. இந்த மாதிரி ஓவர் நைட் ஃபேமுக்காக ஃபேக் நியூஸை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு பப்ளிக்கை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். டேய் யாரா நீங்களா? நான் பண்ண வேலையை பிக் பாஸ் டைட்டிலே கிடைக்கும் பார்த்தேன். உன்ன போய் லவ் பண்ண பாரு. பொண்ணுங்களுக்கு இன்னும் ப்ரொடெக்ஷன் தேவைன்னு நினைக்கிறீங்களா? பொண்ணுங்களுக்கு எதுக்குங்க ப்ரொடெக்ஷன்? பசங்க சுய ஒழுக்கத்தோடு இருந்தாலே போதுமே.